ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ അപ്പൻ ഗുരുപരമ്പരായ നമ്മ എന്ത് ഇത് പര്യന്തം പദാധ്യായത്തിലെ ആവർത്തിപാദം 11 അധികരണങ്ങൾ ആഴെടുത്തു. அதன் பிறகு உத்கிராந்தி பாதம் ரெண்டாவது, அதுல 11 பாதங்கள் ஆயிடுச்சு. இப்படி ஆன உடனே 22 அதிகம், மொத்தம் 33 அதிகரணங்கள் இந்த அத்தியாயத்துல, 22 அதிகரணங்கள் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது 11 அதிகரணங்கள். இதுல இந்த மூணாவது பாதம் அர்ச்சிராதி பாதம் அப்படின்னு அழைக்கப்படுறது. அர்ச்சிராதி பாதம்ன்றது இந்த பாதத்துல இந்த உடம்பை விட்டு கிளம்பினவன் எந்த வழியாக போகிறான், இது எப்பேற்பட்ட வழி, இது இவன் எப்படி போவான், யார் யார் இவனை இறந்துள்ள பண்ணிட்டு போறார் அப்படிங்கிறத பத்திலாம் இந்த அதிகரணங்கள்ல 5 அதிகரணங்கள்ல சொல்ல போற ஒரு கிரமத்தை நிரூபிக்க போற. அர்ச்சிராதி கணம் அப்படின்னு 12 பேர். இதுல வந்து தத்துவம் சாகலாபத்துல அது மாதிரி அதிகார சங்கிரகத்துல இது தேசியம் சாதிச்சிருக்க, பத்து சாரத்துல நடாதி ஒரு அம்மாள் அது சாதிச்சிருக்க. இந்த மாதிரி ஒரு கிரமம் அர்ச்சிர் கஸ்ரோத பக்ஷ சித உதகஜனம் அப்படின்னுட்டு வத்சரோ மாதரிஸ்வ மார்த்தண்ட ஸ்தாரகேசகா அது 12 பேரை சொல்றது. முதல்ந்து அக்னி, அக்னி தேவதை, பகல் தேவதை, அதுக்கப்புறம் இது சுக்லபக்ஷ தேவதை, இப்படி கிரமமா போகும். சுக்லபக்ஷ தேவதை, உத்தராயண தேவதை, சம்வத்சர தேவதை, ஆதித்யன், சந்திரன், அதுக்கப்புறம் இந்த வித்யுத் புருஷன், வாயு, அப்புறம் பிரஜாபதி, இந்திரன், வருணன், இப்படி 12 பேர். 12 பேரை வரிசையா சாதிக்க போறார். அந்த 12 பேர் தான் ஒரு முக்தனை எழுந்தருள பண்ணிட்டு போறார். வரச்சேவே இவனுக்கெல்லாம் என்னென்னலாம் அவர் சமர்ப்பிப்பா, சேவிப்பா, நன்னா சேவிச்சு இந்த முக்தனுக்கு எப்படி எப்படிலாம் சுசுரூஷ பண்ணுவாவா, இதெல்லாம் நிறைய இருக்கு. அதை அத்தனையும் இங்க விசாரிக்க போறதில்லை, பொதுவா மார்க்கத்தை விசாரிக்க போற. அந்த மார்க்கத்தை விசாரிக்கிறதுக்கு முதல்ல என்ன சொல்றீங்க, அவதாரிய சாதிக்கிற சுவாமி எப்படி சாதிக்கிற அப்படின்னாக்க, இங்கேருந்து இவன் கிளம்புறத முதல்ல சொல்ற. இந்த போன பாதத்துல சொன்ன விஷயங்கள் இவன் எப்படி போறான் அப்படின்னாக்க, நம்முடைய உடம்பு, அந்த உடம்புல இவனுக்குள்ள பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் அந்த மூர்த்தன்ய நாடி வழியா இவன் போயாகும். அதுக்கு மார்க்கத்தை அவன் காமிக்கிறான் பகவான் இந்த முக்தனுக்கு. காமிச்ச உடனே அந்த பிரம்மரந்திரம் சொல்றா பாருங்க, பிரம்மநாடி, அந்த பிரம்மநாடி சுஷும்னா நாடி மூர்த்தன்ய நாடின்னா பேரு. அந்த பிரம்மநாடிய புலந்துண்டு அதுக்குள்ள கிளம்புறான் அவன். வெளியே வந்த உடனே என்ன ஆகுது, இவனுக்கு எதையாவது பிடிச்சிட்டு போகணுமோ இல்லையோ, அப்ப எப்படி போவான் அப்படின்னு சூரிய ரஷ்மிகள், சூரிய ரஷ்மிகளை அழகா ஆலம்பனமா பிடிச்சிட்டு சந்தோஷமா இவன் போவான். போகிற சமயத்துல அந்த தேவதைகள்லாம் இருக்காளாம், அவன்லாம் என்ன பண்றாளாம், இவனுக்கு உபகாரத்தை சமர்ப்பிக்கிறாளாம். ஒரு ஆச்சாரியர் வந்தார்னே, பெருமாள் வந்தேர்னாக்க, பாகவதால் இருந்தாக்க, அவளுக்கு சேவிச்சு ஏதாவது சமர்ப்பிக்கவும் இல்லையோ, அந்த மாதிரி இந்த முக்தனுக்கு இந்த தேவதைகள்லாம் சேவிச்சு சேவிச்சு உபகாரம் சமர்ப்பிக்கிறார். அப்படி சமர்ப்பிக்கப்பட்டவனாக இந்த யோகியானவன் சந்தோஷமா கிளம்புறான். இப்படி கிளம்புறது இந்த உடம்ப விட்டு கிளம்பிட்டான், அதன் பிறகு சூரிய ரசிகளை பிடிச்சிட்டு போறான். போற சமயத்துல வழியிலெல்லாம் இந்த தேவதைகள்லாம் இவனை சேவிக்கிறார், சேவிச்சு உபகாரங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறார்.
இப்படி சமர்ப்பிச்சானாக்க அதை எடுத்துட்டு இவன் போகிறான், அதெல்லாம் ஏத்துண்டு. இந்த விஷயத்தை அதாவது இந்த அத்திராதி மார்க்கம் அது எப்படி, அதுக்கு என்ன மார்க்கம் அப்படின்னா முகுந்தனை சேர்ப்பிக்கிற மார்க்கம். முகுந்தன், முகுந்தன் என்ன அர்த்தம், முக்தியை கொடுக்கிறவன், அத மாதிரி இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவன் பூமி எல்லாம். முஞ்ச குஞ்ச ததாதீதி முகுந்த அப்படின்னுட்டு அவ இப்பத்தி சொல்ற. அதனால முஞ்சனக முக்தி, முக்தியையும் அது மாதிரி பிரதிவியையும் அதாவது ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை சேர்ப்பிக்கிறவர்கள்னா இந்த மௌகுந்தாள் அப்படின்னு சொல்றது அது. அதனால இந்த அந்த வழியாய் அவன் போறான். அதை இப்ப சொல்ல போறேன். அஞ்சு அதிகரணங்களால சாதிக்கிற அஞ்சு அதிகரணங்கள். முதல் அதிகரணம் அர்ச்சராஜ் அதிகரணம், இரண்டாவது வாயு அதிகரணம், அத மாதிரி மூணாவது தடித் அதிகரணம், மூணாவது வந்து தடித் அதிகரணம்னு அதுக்கு பேரு, நாலாவது வந்து தடுத்து என்ன வருணாதிகரணம், வருணாதிகரணம் பேர், ஏன்னா அங்க வருண சப்தம் இருக்கு. அதன் பிறகு வந்து ஆதிவாகிகாதிகரணம் பேர், ஆதிவாகிகால் யார் அப்படின்னு நிரூபிக்கிற அதிகரணம். கடைசி அதிகரணம் காரியாதிகரணம். காரியாதிகரணத்துல எட்டு ஸ்லோகம் இருக்கு. எப்படின்னாக்க இவன் போறானோ இல்லையோ, இவன் போகச்ச எங்க போய் சேர்றான், பரமாத்மாவையே பரமாத்மாவையே இவன் சேர்றானா அல்லது காரியமான பிரம்மத்தை சேர்றானா அல்லது இதெல்லாம் கிடையாது. எங்க போய் சேருவான்னாக்க திருஷ்டி விதி இல்லை, அதாவது பிரதீக பிரதீக உபாசனம் பண்றாளே திருஷ்டி விதின்னு சொன்ன பாருங்கோ, ஒரு வேலைக்காரனை பார்த்து நீ ராஜா மாதிரி இருக்கேன்னு அந்த மாதிரி எல்லாம் பண்றோம். அத மாதிரி உபாசனத்தை தவிர்த்து பஞ்சாக்னி வித்யானிஷ்டன், அத மாதிரி சாமானியதாக பிரம்ம வித்யானிஷ்டன், அவளை பரமாத்மா கிட்ட சேர்த்து விடுறா அப்படின்னா அங்க சித்தாந்தம் பண்ண போற. இப்படி அஞ்சு அதிகரணங்கள் இந்த பாதத்துல அர்த்திராதி பாதத்துல இருக்கு. அதை இங்க சொல்ற, அதை எப்படி சொல்ற, மோகம் இருக்கு, அதாவது அன்னிதா ஞானம், சம்சயம், விபரீத ஞானம் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இல்லாதது, அதெல்லாம் இல்லாதது மோகம். அஜ்ஞானமோ அன்னிதா ஞானம் விபரீத ஞானம், எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அஜ்ஞானம், மாத்தி சொன்னாக்க அது அன்னிதா ஞானம், விபரீத ஞானம்னாக்க அதோட பலிதம் ரொம்ப விபரீதமா இருக்கும். அந்த மாதிரி சொல்றது அது, அத மாதிரி இல்லாம அதாவது மோகமாகிற ஒரு சமுத்திரம், அதுக்கெல்லாம் பாரம், அதெல்லாம் தாண்டி இருக்கிறது, தாண்டி இருக்கக்கூடிய இடம் அது எது அப்படின்னா எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிற இடம் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்ட திவ்ய நகரம் இருக்கே, அந்த நகரத்தை நாமெல்லாம் அடையிற மாதிரி பார்க்கிறோம். இந்த அர்த்திராஜ் மார்க்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை ஆக்சன் பே விடுறாது. இது வந்து இது எப்படி பண்றது தெரியுமா, மோட்சத்தை அடைய வைக்கிற பெரிய மார்க்கமா இது, மோட்சத்தை அடைய வைக்கிற பெரிய மார்க்கம் இது. அப்படிப்பட்ட மார்க்கத்தை இந்த அத்தியாயத்துல, இந்த நாலாவது அத்தியாயத்துல மூணாவது பாதத்துல இது சாதிக்கிறார் சுவாமி. அதாவது வியாசர் அஞ்சு அதிகரணங்கள் அத்தை கொண்டு இத வியாசனால சாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இங்க அவதாரியா சாதிக்கிறார். இது சொல்லப்பட்டது என்னன்னா போன பாதத்துல சேஷம், அது என்னது, நமக்கு வந்து அஜ்ஞானம் போறது, கர்மாக்கள் போறது, அதனால உத்திராந்தி உண்டாகிறது, வெளிக்கிளம்புதல்ன்றது.
அது எப்படி இவன் கிளம்புவான் அப்படின்னு போன பாதத்துல பார்த்துட்டோம். அதே பதினோரு அதிகாரங்களாலும் சொன்னார். அதுல பிரதானமாக பிரம்மவத் எப்படி போவான், மூர்தன நாடி வழியா போவான். மூர்தன நாடி வழியா கிளம்பினத்தை என்ன பண்றான், சூரிய ரசனைகளை பிடிச்சிக்கிறான். சூரிய கிரணங்களை பிடிச்சிட்டு ஆழமனமா போயிட்டே இருக்கான் அவன் அப்படின்ட்டு இருக்கு. அதனால அந்த மார்க்கத்தினால இவன் போறான். போகிற சமயத்துல யார் ஆக்ஷன் போறா இவனை அப்படின்னா ஆதிவாகிக தேவதைகள், அதிவாகனம் எழுந்தருளை பண்ணிட்டு போறவா. ஒரு கர்மடன் போனான்னாக்கா அவனை எல்லாரும் துச்சமா பார்ப்பார். அதே ஒரு பிரம்மவித்து போனாக்கா அவனை எல்லாரும் வசத்தியா பார்ப்பார். இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல. அதாவது என்னன்னாக்கா, ஒரு பாகவதன் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் வந்தான்னாக்கா அவன் ரூபத்தை வச்சு யாரும் மதிக்கக்கூடாது, அவனுடைய பக்தியை வச்சுன்னு தான் மதிக்கணும். எப்பேற்பட்ட ஸ்ரீவைஷ்ணவன் வந்தாலும் அவனை சேவிச்சுடணும், அவனை சேவிச்சு அவனுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கணும். அந்த ஸ்ரீவைஷ்ணவனுடைய மனசு போனக்கூடாது. இதுதான் இந்த தத்துவத்தினுடைய இதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். மூணாம் அத்தியாயம் நாலாம் பாதா கடைசி அதிகரணம், ஏவன் முக்தி பலானியமாக ததவஸ்தாவதே ததவஸ்தாவதேன்னு அங்க பாஷிகார சொல்ற. பிரம்ம சஞ்சாரதாதிகள் இருந்ததுன்னாக்க முக்தியை பலமாக உடைய வித்தியை இருக்கும் இல்லையோ, அந்த வித்தியால சித்திக்காதுன்னு விட்டார் பாஷிகார். அதனால நாம் என்ன வரணும் அப்படின்னாக்கா, பாகவதாளர்கிட்ட அபச்சாரப்படவே கூடாது. பிரம்ம பகவத அபச்சாரமே கொடியது, பாகவத அபச்சாரம் ரொம்ப 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 கொடியது. ஆனால் ஸ்ரீவைஷ்ணவாளுக்க மனசனால கூட கஷ இதுவா நினைச்சிருக்க கூடாது. அவட்ட சேவிச்சிடுங்கோ, கையை கூப்பிட்டே இருங்கோ. இதுதான் இந்த ஆதிவாகிக கணங்கள்லாம் பண்ற. இங்கேந்து போகிற சமயத்துல இவாள்லாம் மம்சுக்கள் முக்தால அழுத்தாய்வா, பிரம்ம வித்யா நிஷ்டாலிவா, பக்தி யோகிகள் வாழ்லாம். பக்தி யோகியா போயிட்டதுனால இப்பேற்பட்டவாரை சேவிக்கிறது நமக்கு பாக்கியம் அப்படின்னுட்டு பலிய சமர்ப்பிக்கிறாராம். சர்வேஸ்மை தேவாபலி மாவகந்தி அப்படிங்கிறது உபனிஷத்து. அதனால எல்லா தேவதைகளும் இந்த முக்தன் கிளம்புற சமயத்துல அவனுக்கு பலிய சமர்ப்பிக்கிறான்னாக்க அந்த முக்தனுடைய ஏற்றம் எவ்வளவு. அதனால ஸ்ரீவைஷ்ணவான்றது சாமான்யமான பதம் இல்லை. வசந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள், அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களை எப்பொழுதும் நாம் சேவிச்சுட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் சரி அவன் சேவிச்சுட்டே தான் இருக்கணும். ஏன்னா இதுதான் நம்ம சுரூபம். வைஷ்ணவோ வைஷ்ணவந்திரத்வா தண்டவத் பிரணவே புவி, எம்மை விற்கவும் பெறுவார்களே அப்படிங்கிற பெரியாழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவர் நம்மளை வித்துள்ளாமா? ஏன்னா அவளுக்கு நான் அடிமையா இருக்கேன், அடிமை இல்லைன்னு விற்பா, அதனால அடிமையை தான் விற்பா, அதனால என்னை வித்துள்ளா வாழ்ற பெரியாழ்வார். சுவாமி தேசியின் மங்களத்துல கிரணீய தசாம் பிராப்த தஸ்மை பவ்யாய மங்களம் அப்படிங்கிறோம். கிரைணிய தசாம் பிராப்த தேசிகன் வந்து என்னை வித்துட்டா போறும், என்னை வித்துள்ளாமே நீங்கள்னா அந்த நிலையில அவர் கையை கூப்பிட்டு இருக்கிறான் சுவாமி. காரணம் இது ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம். வைபவ பிரகாசிகரை சொல்லச்ச யாரோ அவாத்து வாசல் சுவாமி தேசிகளுடைய திருமாளிகை வாசல்ல பாதரட்சிய தொங்க விட்டுட்டா கட்டி சுவாமி வெளில வர வந்தா அவர் தலையில இடிக்கிறது. உடனே சுவாமி சொல்றார், கர்மாவளம் பகா கேச்சித்து கேச்சித் ஞானா வளம் பகாக வயம் ஹரிதாசானாம் பாதரக்ஷா வளம் பகா அப்படிங்கிற. சில பேர்லாம் மீமாம்சகாலாம் கர்மா கர்மா கர்மான்னு போயிட்டு இருப்பா, அத்வைதிகள் பௌத்தாலாம் ஞானம் 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 போயிட்டு இருப்பா. கர்மா அவலம்பிச்சுட்டு இருக்கிறவா சிலர், ஞானத்தையே பிச்சுட்டு இருக்கிறவா சில பேர். ஆனா நாங்கள்லாம் எப்படி தெரியுமோ, வயம் தூ ஹரிதாசானம் ஸ்ரீவிஷ்ணவர், ஸ்ரீவிஷ்ணவருடைய பாதரக்ஷா அவலம்பக்காக பாதுகைகளையே ஏற்றமா இது பண்றோம். நம்ம அங்கெல்லாம் சிராதம் பண்றமே, சிராதம் பண்ணச்ச நம்ம வந்து அவள்கிட்ட பிரார்த்திக்கிட்டு எப்படி பிரார்த்திக்கணும் அப்படின்னாக்கா, ஆத்துல தாயார் தோப்பனார் திருவத்தியம் வருது. சுவாமி எழுந்துருளி ஸ்ரீபாத தீர்த்தம் சாதித்தருட வேணும் அப்படின்னு தான் பிரார்த்திக்கணும். ஸ்ரீபாத ஏன் அப்படின்னா, இந்த பாகவதாருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அவ்வளவு வசந்தது. அதனால
சுவாமி வந்து அதை மாதிரி நடத்தி காமிச்சாரு. அதனால கிரைனிய தசாம் பிராப்தா அப்படிங்கிற குமார வந்து தேசிக்கணும் பெரியாழ்வார் இதையே சொல்றாரு. அதனால எல்லாரும் சொல்ற வசனம் இதுதான், சிவயுத்தமான சேவிக்கிறதுன்றது நமக்கு வசந்தது. அர்ச்சிராதி மார்க்கத்தில் இருக்கிறவாள்னா நித்திய சூரியன் அதையும் விசாரிக்க போற இருக்கு. அவள்லாம் அதிகாரத்தில் பதவியில் இருக்கிறவாளா அல்லது நித்தியாளா? நித்தியாள்னு ஒரு பட்சம் இல்ல அதிகாரி பதவியில் இருக்கிற அதிகாரிகள் அப்படின்னு ஒரு பட்சம். எப்படி இருந்தாலும் சரி அவ இருக்கிறது எந்த மார்க்கத்தில் இருக்காவா? உன்னதமான பரமபதத்துக்கு போற மார்க்கத்துல வர்க்கா. அப்படிப்பட்டவ புதுசா இத்தனை நாளா கர்மபந்தத்துல இருந்தவன் இவன், இவன் கிளம்பி போச்ச, இவனை சேவிக்கிறாவா? இவனை சேவிக்கிறா அப்படின்னாக்கா இவனுக்கு எவ்வளவு அவ்வளவு கௌரவம் கொடுக்கிறாவா? அத இங்கேயே நாம பண்ணி காமிக்கணும். இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயமே சித்தாந்தமே. அதனால அப்படிப்பட்ட உகந்த அர்ச்சிராதி மார்க்கம், அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் இவா போகச்ச யாரார் எழுந்துள்ள பண்ணிட்டு போறா? எப்படி எப்படிலாம் எழுந்துள்ள பண்ணிட்டு போறா? அவன்னா எப்பேற்பட்டவா? நித்திய சூரிகளா, அதிகாரிகளா, என்ன அப்படின்னா? அதே மாதிரி இவா யாருகிட்ட போய் நம்மளை சேர்ப்பிக்கிறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அஞ்சு அதிகரணங்கள், அஞ்சு அதிகரணங்கள்னால சாதிக்கப்படாது. அதனால இந்த பாதமே ரொம்ப வசந்தமான வசந்த பாதம். நாம போற வழியை பத்தி விசாரிக்கிறது இல்லையா? கொஞ்சம் அழிஞ்சு பாருங்களேன், இவாள்லாம் எப்படிப்பட்டவா? அக்னி தேவதை, அக்னி கிட்ட போறதுக்கே பயப்படுவோம், சுடும். ஆனால் அந்த அக்னியானவன் கொழுந்து நம்மளை அழைச்சிட்டு போறாங்க. அந்த மாதிரி அகர் தேவதை பகல் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும், அதுலயும் சூரியனுடைய இதெல்லாம் இருக்கும், ஆனால் அப்பவும் நமக்கு ஆனந்தமா இருக்குமா? இப்படி ஒவ்வொன்றத்தையும் பாருங்க. சுக்லபக்ஷ தேவதை, அந்த மாதிரி இது உத்தராயண தேவதை, சமஸ்வர தேவதை, ஆதித்ய தேவதை, சந்திர தேவதை, வாயு தேவதை, எல்லாம் தேவதைகள், வேணா அபிமான தேவதைகள். இந்த தேவதைகள் தான் நம்மளை எழுந்தருள பண்ணிட்டு போறா. அதெல்லாம் எவ்வளவு கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு, அழகா இருக்கும். சூழிசம் பணிமைகள் சூரியம் முளைக்கினேன் இருக்கு பாருங்க, அந்த பாசுரங்கள்லாம் சேவிச்சு ஆனந்தமா இருக்கும். ஆனந்தம்னா ஆனந்தம் எப்பேற்பட்ட ஆனந்தம் அது? ஏன்னா ஒரு இதுதான் பகவான் அடையறதுக்கு உகந்த மார்க்கமா சொல்லப்பட்ட அர்ச்சிராதி மார்க்கம். அதனால அதை வந்து அஞ்சு அதிகரணங்கள்னால 15 சூத்திரத்தினாலேயும் நம்ம சாதிக்கிறார் சூத்திரக்காரர் சுவாமி தேசிகன். இங்கே 18 ஸ்லோகங்கள், முதல் ஸ்லோகம் அவதாரிகை, கடைசி ஸ்லோகம், இந்த அஞ்சு அதிகரணங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள், மீதி இருக்கிறதெல்லாம் அதிகரண விஷயங்கள். அதெல்லாம் நிர்ணயம் பண்ண போறேன், அழகான நிர்ணயங்கள், அது அத்தனையும் வரும். இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். நிர்கத்திய பிரம்மரந்திராத்து தபன கரமதாளம்பிய நாடீனி பத்தம் பிரத்யுத்யது தேவபந்த பிரகித பலிரசோ ஏன யோகி பிரயாதி மௌகுந்தஸ்தாப்யதேசௌ பரமிக முனிநாம் பஞ்சபிர் நியாயபேதை மோகா குபாரபாரம் புறம் அபிகமயன் முக்தி கண்டா பதோனஹ. பிரம்மரந்திராத்து அப்படியே சிரசு இருக்கு பாருங்க, அந்த சிரசு கபாலம், அந்த தலையினுடைய கபாலம் இருக்கு பாருங்க, மண்டையோடுன்றாலே அது, அதனுடைய மத்திய ரந்திராத்து, அதுலதான் நடுவுல ஓட்டை இருக்கு, அதுதான் அந்த நாடி பிரம்மநாடி. அது வழியாக பிரம்மநாடி வழியா வெள்ள வந்து அந்த ரந்திரத்து வழியாக நிர்கத்திய மேல கிளம்புறோம். உபரி பகிஹி நிஷ்கிரமியன்னு அர்த்தம் பண்ற, மேல மேல கீழே போக, கீழ் வழியா போல, மேல வழியா போறான். கீழே போனாக்கா அதோகதி, நரகாதி லோகங்கள் தான். இவன் போக போறதோ ஊர்த்வகதி, மேலதான் போக போறான். மேல போறதுனாக்கா என்ன அர்த்தம்? மேல இருக்கிறவைகள்லாம் புண்ணிய லோகங்கள், அந்த புண்ணிய லோகங்கள்லாம் தாண்டி ஒரு தமச பிரகதி மண்டலம், அதெல்லாம் தாண்டி அப்ராகிருதமான ஆச்சரியமான நகரம், அந்த ஆச்சரியமான நகரத்துல போய் அவன் சேரப்போறான்.
பரிபூர்ண பிரம்மானுபவாதிகாரத்துல சுவாமி தேசிகன் நிறைய ஸ்லோகங்கள் உதாரிச்சிருக்கார். ரம்யா நித்தத்திர திவ்யானி நிறைய அழகான ஸ்லோகங்கள்லாம் அந்த மாதிரி இடம் அது. அதனால ஊர்த்தம் நோக்கியே போறது. அதனால இங்கிருந்து விடுபட்டு கிளம்புறவன் ஆனந்தமா கிளம்புறான், தலையிலேருந்து பேர்த்துண்டு கிளம்பிட்டான். ஆச அதன் பிறகு என்ன பண்றான், நாடி நிபத்தம் பிரம்ம நாடி இருக்க போறவங்க சுஷும்னா நாடி அதிலிருந்து சம்பந்தப்பட்டது. அந்த நாடி வழியா தான் வந்தான். அதுல சம்பந்தப்பட்டது எது, தபனகரம். தபனகரம்னாக்க சூரியனுடைய கிரணங்கள்னு அர்த்தம். தபனம்னா என்ன அர்த்தம், சூரியனுக்கே பேரு, தப்பிக்க வைக்கிறவன். அவன் கிரணத்தை கொண்டுதானே பண்றான். அவனுக்கு கைகள்லாம் எது இருக்குது அப்படின்னாக்க கிரணங்கள். அல்லது அவனுடைய அதாவது தபன தாபத்தை உண்டு பண்றான், அது கிரணம். அந்த கிரணங்கள் இருக்கே ரஷ்மிகள், அவைகளை ஆளந்திய அதை பிடிச்சுட்டு வருவோம். அன்னைக்கே சொன்ன பாருங்க, நாங்க மேலே போறதுக்கு இந்த கணத்துல இறங்குவோம். கணத்துல இறங்கிட்டு கயிறு ஒரு கயிறை கட்டிட்டு அதுலேருந்து இறங்கிப்போம். அதே நான் அதிக இறங்கியிருக்கேன் சொம்பு எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் திருப்பி அந்த கயிறை பிடிச்சிட்டு மெதுவா பார்த்து கயிறை நல்லா கட்டியா பிடிச்சிக்கணும், கட்டியா கட்டியிருக்கணும், அதுல வரணும். அந்த கயிறை பிடிச்சுன்னு வந்தாதான் ஆலம்பனம் சரியா இருக்கும். அந்த ஆலம்பனையில என்ன ஒழுங்கா வர முடியாது. அதுக்கு கதி சாதனம் கயிறு. இங்க என்ன ஆச்சரியம், சூரியனுடைய கிரணமே இவனுக்கு ஆலம்பனமா இருக்கு, மேல போகிறதுக்கு சாதனமா இருக்கு. ஊர்த்வகதி மேல கதி கதி இருக்கிறது. அதுக்கு சாதனமா இருக்கிறது எதுன்னாக்க இந்த ரஷ்மிகள் தான், சூரிய ரஷ்மிகள் தான். அதுல இருந்து கிளம்பி அதன் பிறகு பிரத்யுத்யத், அதாவது யாரு அப்படின்னாக்க அவள் சித்தமா இருக்கணும். எதுக்கு, நம்ம மார்க்கத்துல நம்மளை எழுந்தொள்ள பண்றதுக்கோசரம். நம்ம பிரத்யுத்யத்துனா எதிர, பிரத்தின்னா எதிர, உத்தியத்தேகினாக்க சித்தமா இருக்கா, பிரயத்தனப்பட்டு இருக்கா அவள் சித்தமா. எப்ப இவர் எழுந்தொள்வேன், எப்ப எழுந்துள்ளவர் அப்படின்னு பார்த்துட்டு உடனே இவாளை தூக்கி போறா எழுந்துள்ள பண்ணிட்டு போறோம். அதனால நம்ம காஞ்சிபுரத்தை பார்த்தா தெரியும், அது எல்லா ஊர்லயும் உண்டு. காஞ்சிபுரத்துல விசேஷமா இருக்காது, தேரு எந்த உற்சவமா இருந்தாலும் சரி, வாகனம் எதுவா இருந்தாலும் சரி, தர போட்டுடுவார். பார்த்துட்டு இருப்பா எப்போ எப்போ எப்போன்னு. அந்த காத்துன்னு இருக்கிறத ஒவ்வொரு க்ஷணமும் யுகம் மாதிரி இருக்கும், ஒவ்வொரு யுகமா இருக்கும். அதன் பிறகு திரையை திறந்து, திரையை திறக்கணும். திரையை திறக்கிறதுக்கு முன்னாடி திருச்சின்னம் ஊதுவான். திருச்சின்னம் ரெண்டு வாட்டி ஊதிட்டாலே போறோம், உடனே உட்காந்துட்டு இருந்தவா அங்க பேசிட்டு எல்லாரும் ஓடி வந்துருவா வாகனம் ஓட்டத்துக்கிட்ட. அது வெறும் பொறுப்பாடோ எந்த பொறுப்பாடோ இருந்தாலும் சரி, அப்படிதான் ஓடி வந்துருவா. அதன் பிறகு திருமண எழுந்தவள் கண்ட போற சமயத்துல அப்படி சேவிப்பா எல்லாரும் விழுந்து 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 விழுந்து. இதை நேரம் சேவிச்சவாளுக்கு தான் தெரியும். தேரணிக்கு பின்னால போயிட்டேன், ரெண்டே முக்காலுக்கோ என்னவோ நானே என் கிரகணி எங்க அக்கா எல்லாரும் போயிட்டோம், போயிருக்கு. அரை மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தோம், நிறைய கும்பல் சேர்ந்துட்டா. முனைய காலுக்கு முகூர்த்தம், அந்த முகூர்த்தம் பார்ப்போம் அதுக்கெல்லாம். அந்த சமயத்துல இந்த திருச்சின்ன சத்தம் கேட்டது, தூங்கிட்டு இருந்தவா உட்காந்துட்டு இருந்தவா பேசிட்டு இருந்தவா அப்படின்றது எல்லாம் விழுந்துட்டு பெருமாள் வரைய பெருமாள் ரெடியா சுத்தமாயிட்டார். அவ்வளவு கம்பீரமா பெருமாள் இருந்த ஒவ்வொருத்தர் கண்ணடையும் ஜலம். என்ன அழகா இருக்க பெருமாள், எப்படி இருக்க, இது பெருமாள் விஷயம் நாம லோகத்துல பாக்குறது. ஆனா இங்க என்ன தெரியுமோ, ஒரு முக்தன் இங்கேருந்து கிளம்புறான், இங்கேருந்து கிளம்புற சமயத்துல இவாள்னா எப்ப எழுந்துருள்வா இந்த முக்தன் அப்படின்னு அவள் எழுந்துருள பண்ணணுமே அப்படின்னு ஆசையா சித்தமா இருப்பான். எதிர்கொண்டு அழைக்கணுமான், எதிர்கொண்டு அழைக்கணுமான். அதுக்கோசரம் பிரத்யுத்யபிஹி, அதாவது சித்தமா இருக்கிறவர் எதுக்குன்னா மார்க்கத்துல அதிவாகனம் பண்ணணும், ஆதிவாகி காலம் எழுந்துள்ள பண்ணிட்டு போனோம். அதுக்கோசரம் அபிமுகமா வராளாம், நம்ம இப்படி போனோம்னா அவள் தான் ஓடி வராளாம், கையகூப்பின்னு வராளாம். அது மட்டுமா, அவ என்ன பண்றா தெரியுமா, அவ யார், அவ தேவ பிருந்தம். பிருந்தம்னா சமுதாயம், கூட்டம், தேவ கூட்டங்கள், தேவதைகள். அந்த தேவதைகள் நித்தீஸ்வரிகளோ அல்லது அர்த்தராஜ தேவதைகளோ யார் வேணாலும் இருக்கட்டும், இவாள் தான் அர்த்தராஜ் எழுந்துள்ள பண்ணிட்டு போறவா அவள்லாம். அந்த தேவ பிருந்தம் என்ன பண்றாளா,
தேவன் சமூகம் கொஞ்சம் அவள் என்ன பண்றான், அவளால பிரகித பலிகி பலியை சமர்ப்பிக்கிறாள். அதாவது உபகாரம், பலின்னா உபகாரம். ஒருத்தர் பழம் தருவா, ஒருத்தர் புஷ்பம் தருவா, ஒருத்தர் வஸ்திரம் தருவா, இந்த மாதிரி சமர்ப்பிக்கிறது. அந்த மாதிரி உபகாரத்தை சமர்ப்பிக்கிறது தான் இங்க சொல்லப்படுறது பலி. அதுக்கு வாக்கியமும் சொல்ற, சர்வேஸ்மை தேவா பலிமாவஹந்தி. தைத்திரிய உபநிடதம் சொல்றது, சர்வே தேவாக அஸ்மை பலிம் ஆவஹந்தி. இது ஸ்ருதியே சொல்லிடுத்து. அதாவது எல்லா தேவதைகளும் இவனுக்கு இந்த முத்தனை குறித்து பலியை சமர்ப்பிக்கிறார். எழுந்துள்ள பண்ணிட்டு வராளாம் பலி, அவ்வளோ இதுவாக வராளாம். எனக்கு இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் தேவப்பெருமாள் தான் சொல்லுவேன், அந்த கோயில்ல தான் இதெல்லாம் அழகா இருக்கும். பெருமாளுக்கு மரியாதை பண்ணுவா, இது தேசிகனுக்கு மரியாதை பண்ணுவா. தேசிகனுக்கு மரியாதை பண்ற சமயத்துல அந்த இதை எடுத்துட்டு வருவா. அர்ச்சகாள்னா மலையில பெருமாள் சொல்லியிருப்ப, தேவப்பெருமாள் கிறிஸ்தவர் மூலவர்னா கீழே வந்தவனாக்க கீழே வந்து அங்கேயே மலையிலேயே ஒரு மண்டபம் இருக்கு, அந்த நாலு கால மண்டபத்தை தேசிகன் எழுந்து விடுவார். நிசப்தமா இருக்கும், ஒரு பெரிய சாம்பாடு, பெரிய மாலை, முதல்ல சடாரி, ஸ்தூல மாலை, திருத்துழாய், எல்லா சந்தனம் எல்லாத்தையும் எடுத்துருவார். ஒரு பட்டர் அதை எடுத்துப்பேன், ரெண்டு தாத்தாச்சாரியால் முன்னாடி வருவா, நடுவில் பட்டர் வருவேன், பின் இன்னொரு பட்டரும் கூட வருவேன், ஏன்னா அதை சமர்ப்பிக்கணும்ட்டு. பின்னாடி ஒருத்தர் கொடை போட்டுன்னு வருவேன், இன்னும் ரெண்டு பேரு சாமரம் பரிசாரகர் வந்து சாமரம் சாமரம் விழிச்சுவார், சாமரம் விழிச்சுன்னு வருவார். முன்னே ஒன்று குரல் கேட்கும், சுவாமி எக்ஸரிகை அப்படின்னு. பெருமாள் வரைச்ச கூட நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஸ்ரீசிடாரி நம்மாழ்வார் அவரை எழுந்து விட பெண்ணை வரைச்ச யாரும் உட்காரக்கூடாது. எக்ஸரிகை எக்ஸரிகை அப்படின்னு சுவாமி எக்ஸரிகை அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அது சொல்லிட்டு வரைச்ச அந்த அந்த சப்தம் தான் கேட்கும், மெதுவாக வருவான். அது கருட செய்ய வேண்டியும் உண்டு சூப்பர் தேசிகனுக்கு, இங்கே தேசிகம் திருநக்ஷத்திரத்தன்னைக்கும் உண்டு தேவப்பெருமான் மலையில மிகவனமாக வருவார். வரச்சே அதுக்கு இசரிய குரல் தான் கேட்கும். இங்கே பெருமாள் மரியாதை வந்து தேசிகம் கிட்ட வந்த உடனே அப்போ இவா என்ன பண்ணுவா, பரிவட்டம் கட்டி மாலை சாத்தி சந்தன இதை பண்ணி திருத்தராஜ பண்ணி அதுக்கப்புறம் சிறார் சேர்ப்பா பஞ்சமுகம். அப்போ அருளப்பாடு சொல்லுவார், அது கவிதார்த்திக சிம்ம சர்வதந்திர சுதந்திர ஸ்ரீமத்தே கடநாத வேதாந்தாச்சாரியரான தூப்புள் வேதாந்த தேசிகன் சொல்லுவார். அது சொல்லி முடிச்ச அடுத்த க்ஷணம் ஜரத சிகரி ஸ்ரீம்னா பத்மவான் பத்மயோனே அப்படின்னுட்டு வரதராஜ் சொல்றார். குரல் உகந்த குரல், புருஷாலும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் பெரியவாளும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து முதல் ரெண்டு அடி ஒருத்தர் ஒரு செட்டு, அடுத்த ரெண்டு அடி இவா, இந்த மாதிரி அழகா சேவிப்பா. எதுக்கு சொல்ல வரேன், இது பலி இதான் சர்வேஸ்மி தேவாபலி மாவஹந்தி. ஒரு சுவாமி தேவதையும் நடந்து கொள்ற அவருக்கு எப்பேற்பட்ட மரியாதை கிடைக்கிறது தேவப்பெருமாள் சன்னதியில. பெருமாளுக்கு ஆனந்தம் தாளமுள்ள ஆனந்தம் தாளமுள்ள, ஏன்னா அற்புதமான பக்தர் வந்திருக்க, எப்பேற்பட்ட பக்தர், நம்ம சம்பிரதாயத்தை சாதிச்சு பெருமாளுடைய தத்துவத்தை சாதிச்சு பரதத்துவத்தை பாரம்பரியத்தை சாதிச்சு நம்ம சம்பிரதாயத்துக்கே நல்ல வழிக வரணும் இல்லையா. அப்படிப்பட்ட தேசிகனுக்கு அவ்வளவு மரியாதை, ஆதிவாயிகள் எப்படி பண்ணுவாளோ ஒரு முக்தனுக்கு, அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு வாழலாம் என்றார். இதை சேவிக்கிறதுக்கெல்லாம் கோட்டான கோட்டி புண்ணியம் பண்ணிருக்கணும், அரியன் நிறைய பாக்கியம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் நிறைய பேருக்கும் கிடைச்சிருக்கலாம். அது கிடைக்காதவா புரட்டாசி மாதம் வாங்கும் சிரவணத்தன்னைக்கு மலையில் அவ்வளோ மனுஷா வருவா, அப்படி நல்லா சேவிக்கலாம், ஆனந்தமா இருக்கும். தாயார் சன்னதிலையும் அப்படிதான், பெருமாள் சன்னதிலையும் அப்படிதான், ஒவ்வொரு சன்னதிலையும் மரியாதை உண்டு. தேசியனுக்கு தீர்த்தம் கொடுக்காம யாருக்கும் தீர்த்தம் தரமாட்டார், தூக்குள் தேசியன் வந்தா அவருக்கு தான் தீர்த்தம், அவர் கொடுத்தவன தான் மற்றபடி யாருக்காக இருந்தாலும் தீர்த்தம். அந்த மாதிரிலாம் ஒரு நியமம் பண்ணி வச்சிருக்கா மகன்கள், அத மாதிரி நடக்கும். இதுதான் இது லோகத்துல நாம் பார்க்கிற பலி உபகாரம். ஆனால் ஆதிவாயு கணங்கள்லாம் அப்படி பலியை சமர்ப்பிக்கிறாளாம், உபகாரத்தை சமர்ப்பிக்கிறாளாம். இது ஸ்ருதி சொல்றது, சர்வேஸ்மை தேவா பலி மாவஹந்தி அப்படின்னுட்டு. அப்படி இத மாதிரி பண்ணப்பட்ட
கிளம்பி அசௌ இங்க இருந்து கிளம்பி முக்தன் இருக்கானே அவன் 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 யாரு? யோகி, பெருமாளோட சேர்ந்தவன், யோகம் பண்ணினவன். பெருமாளிட்டையே தன்னுடைய புலன்கள், தன்னுடைய மனசு, தன்னுடைய உடம்பு, தன்னுடைய ஞானம், தன்னுடைய சிந்தனை எல்லாத்தையும் பெருமாளுக்கே சமர்ப்பிச்சுட்டுவேன். எதுவுமே எந்த இல்லை, எல்லாம் உண்டுதானே அப்படின்னு அவனையே நினைச்சிருக்கக்கூடிய பிரம்மவித்தான யோகி அவன். ஏன எந்த மார்க்கத்தினால பிரயாசி, எந்த மார்க்கத்தினால இவன் கிளம்புவான் அப்படின்னா மவுகுந்த. எப்படின்னா முக்தியையும் பூமியையும் கொடுக்கக்கூடியவன் முகுந்தன். அந்த முகுந்தனை அடைவிக்கிறவாள், அடைவிக்கிறவாள் யாருன்னா மௌகுந்த. ஆதிவாயிக்கு கணம்னு அர்த்தம், ஆதிவாயிக்கு கணம், அதை அடைய வைக்கிறவா. அப்படிப்பட்ட மௌகுந்த அவ என்ன பண்ற? மோகாபூபார பாரம், மோகம் அஜானம், அந்நிதா ஜானம், விபரீத ஜானம்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் மோகம். அந்த மோகம் இருக்கே அதுதான் ஆகூபாரமா. ஆகூபாரம்னா என்ன அர்த்தம்? சமுத்திரம்னு அர்த்தம். மோகமே சமுத்திரமா இருக்குது, அதனுடைய பாரம், அதனுடைய எல்லை. அந்த எல்லை எது அப்படின்னாக்க சிவைகுண்டம், அதுதான் புறம். அதாவது சமசஸ்பாரம் தரிசகதி பகவான் விதம் வாக்கியம் வரும் உபரணத்துல. சமசருக்கே பிரகிருதி, அதனுடைய எல்லை அது எங்க? சிவைகுண்டம் ஆரம்பிக்கிறது. அதை காமிக்கிறாராம் சனத்குமாரர் ஆச்சாரியர். அதனால மோகா கூபார பாரம் புறம், மோக மோகமாகிற சமுத்திரம், அஜானம், அந்நிதா ஜானம், விபரீத ஜானம், அப்படி இருக்கக்கூடிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துக்கு பாரம் எல்லை, அது எது? புறம், மோக்ஷஸ்தானமா இருக்கக்கூடிய சிவைகுண்டம். அந்த சிவைகுண்டம் இப்படிப்பட்டது அப்படின்னா அது திவ்ய நகரம், சாதாரண நகரம் இல்ல, திவ்ய நகரம். யாயோத்திய பராஜிதேதி விதிதா நாக்கம் பரே நஸ்திதா அப்படின்னு சொல்றது. அதனால வைகுண்டன்றது ஊர் அது. அந்த வைகுண்ட நகரத்தை நக நம்பல, அதாவது முக்தார் அஸ்மான் தேசியன் எவ்வளவு கெட்டிக்காரர் ஆச்சாரியர். முக்தானே நீங்க சொல்லல, நகா அப்படிங்கிற நம்மளன்ற நம்மள சிவவிஷ்ணுவால் அத்தனை பேருமே பிரபன்னா. அவ எல்லாரும் முமுக்ஷுக்கள், அவளுக்கு மோட்சத்தை காட்டுன்னு வேற ஒண்ணுமே வேண்டாம், வேற ஒண்ணுமே அவளுக்கு வேண்டாம் இல்லையோ. அதனால அஸ்மான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம எல்லாரையும் தேசியனுடைய பதப்பிரயோகம் திருப்பணியான அடிக்கடி சாதிப்பார். ஸ்லோகம்னா தேசியன் ஸ்லோகம்னா இது அப்படின்னு. தேசியனுடைய ஒவ்வொரு பதங்களுக்கும் கம்பீரமான அர்த்தம் உண்டு, ஆழ்ந்த பொருள். அதனால இதை வந்து நக நம்மள அஸ்மான் நம்ம அத்தனை பேரையும், நம்ம ஸ்ரீவைஷ்ணவாள ஸ்ரீவைஷ்ணவாள் அத்தனை பேருக்கும் மோட்சம்தான் பிராப்தியஸ்தானம். ஆனால் நம்மள அபிகமயன் நம்மளை அழைச்சின் போய் அங்க விடுறாள், அபிகமயன் அங்க போய் அழைச்சின் போய் விடுறா. புறம் சொன்னார் அசோ, அது யார்? அது என்ன? மனசுக்குள்ள இருக்கக்கூடியது, புத்தியில் இருக்கக்கூடிய இந்த அர்த்திராதி ரூபமான முக்தி கண்டாபதகம். முக்தி கண்டாபதகம் மோக்ஷத்தை அடைவிக்கக்கூடிய மகாபதம். கண்டாபதகன்னாக்க மகாபதம், பதம்னா மார்க்கம். அர்த்திராதி கணமே நல் பெரிய மோக்ஷத்தை அடைவிக்கக்கூடிய மார்க்கம் தான். அந்த மார்க்கத்தை உடையவர்கள் யாரு? அடைவிப்பவர்கள் யாரு அப்படின்னாக்க இவாதான், ஆதிவாயிக கணங்கள். அவன் எப்படிப்பட்டவான்றதெல்லாம் பத்தி ஏக இந்த பலாத்தியாயத்துல, இந்த நாலாவது அத்தியாயத்துல பாரம். இதுக்கப்புறம் இது ரெண்டு பாதம் ஆயிடுச்சு, இப்ப மூணாவது பாதம், திருதிய பாதம். மூணாவது பாதத்துல முனினா யார் முனி அப்படின்னாக்க வியாசர், பத்ராயணர், கிருஷ்ண துவைபாயனர், வேதவியாசர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க முனி அப்படின்னா மரணசீலர்னு அர்த்தம். என்ன மரணசீலர்? வேதத்தை மரணம் பண்றவர், எப்பொழுதும் வேதத்தை சாட்சாத்கரிச்சின்றிருக்கிறவர், எப்பொழுதும் உபனிஷத் தத்துவத்தை சாட்சாத்கரிக்கிறவர். உபனிஷத் தத்துவங்களுடைய பாரம்யம் எதுல முடியறது
அப்படின்னு பார்க்கக்கூடிய மகானுபாவரான வேதவியாசர் அவர் அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்யவதி சுதா அப்படின்லாம் இருக்கு. அந்த மாதிரி புராணங்களை எழுதினவர், மகாபாரதத்தை எழுதினவர், அது மட்டுமா வேதங்கள் எல்லாம் பிரித்து பண்ணி பிரம்மசூத்திரத்தை எழுதி நம்மளெல்லாம் அனுகிரகித்து வரவர். அவர் வந்து சொல்றாரு இதுல வந்து பராசரர் சொல்றது, கிருஷ்ண திரைபாயனம் வியாசம் வித்யநாராயணம் பிரபும் கோஷன்யாபவி மைத்ரேய மகாபாரத கிருத்பவே அப்படின்னு சாதிக்கிற பரா அப்பா தன் பிள்ளைய பத்தி சொல்றாரு. மைத்ரேயர்கிட்ட எங்க அப்பா எப்படிப்பட்டவன் சொல்ல சொல்லலாம், பிள்ளைய பத்தி அப்பா வசதியா சொல்றாருனாக்க எவ்வளவு ஆச்சரியம். இவன் என்ன இவனா பராவரத்தை அப்படிப்பட்டவர் தன் பிள்ளைய பத்தி சொல்றார். நாராயணம் பிரபும் வித்தி, அவன் நாராயணனே வியாசன், என்னுடைய குமாரன் கிருஷ்ண தெய்வாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும், நாராயணனாகிய பிரபுவாக அறிந்து கொள் வியாசர. என்ன போஷன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத்தரே, வேற யாரால மகாபாரதத்தை பண்ண முடியும், மகாபாரதத்தில் பண்ணுபவனாக வேற யார் இருக்க முடியும், அப்படிப்பட்ட வியாசரன் நாராயணனா நினைச்சுக்கோ. மகரிஷே கீர்த்தனாத்திய விருப்ப பிராஞ்சலிர பிரவேசி, வியாசரை பத்தி பேச ஆரம்பிக்கிறதே பீஷ்மர் எழுந்து நின்றுட்டேரான், கைய கூப்பிண்டேரான், கைய கூப்பிண்டுதான் அவரை பத்தி சொல்வேறான். அவர் சுவாமி தேசிய நடக்கிறார் கிருஷ்ணவரத்து பேசுறார் ஆரம்பத்தில் குரு பரம்பரா சாரத்துல. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய வியாச வியாசன் சாட்சாத் பிரம்மத்தை சாட்சாத் கரிச்சவன் அப்படிப்பட்ட மகான், அவரால அந்த வியாசனால உபநிடதத்துவத்தெல்லாம் நினைச்சுட்டே இருக்கிறவரும் அப்படிப்பட்ட வியாசரனால பஞ்சபிகி நியாயபேதைகி அஞ்சு எண்ணிக்கையுடைய நியாயபேதம், நியாயம்னா அதிகரணம்னு பேதம், அதிகரண விசேஷங்கள், ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒரு அபூர்வ விஷயம் சொல்லப்படுறது, இல்லாத போனால் அதிகரண பேதமே வராது. அதனால அஞ்சு அதிகரணங்கள்னால ஸ்தாபியதே இந்த ஆதிவாகிக கணம் எப்படிப்பட்டது, எந்த கிரமம் அது, எல்லாத்தையும் இங்க சாதிக்கிறாரு. அதாவது எப்படி பூர்வபக்ஷம் நிரசன பூர்வம், பூர்வபக்ஷங்கள் என்னென்ன கேட்கிறாளோ அவ அத்தனையும் தள்ளிட்டு கண்டிச்சுட்டு அதன் பிறகு எப்பேற்பட்ட சித்தாந்தம் நம்மளுடையது அப்படிங்கிறத இங்க சாதிக்கிறார் சுவாமி. யாரு வேதவியாசர் சாதிக்கிறார், அதுதான் பாஷ்யமிட்ட, அதுதான் சுபப்பிரகாச வியாக்கியானம் என்ன, அதுதான் தேசிக இங்க சாதிக்கிறார். இப்படி அழகான இந்த அச்சிராதி மார்க்கத்தை இந்த பாதத்துல 18 ஸ்லோகங்கள்னால அனுகிரகிக்க போற சுவாமி. அதுல முதல் ஸ்லோகம் இது, அந்த முதல் ஸ்லோகத்தை இப்ப சேவிக்கலாம். நிர்கத்ய பிரம்மரந்திராத் தபனகரமதானம்ய நாடி நிபத்தம் பிரத்யுத்த தேவ பிருந்த பிரகித பரிரசௌ ஏன யோகி பிரயாதி மௌகுந்த ஸ்தாப்ய தேசௌ பரமிக முனினா பஞ்சபிர் நியாயபேதைஹி மோகாகூபார பாரம் புறமபி கமயன் முக்தி கண்டா பதோனஹா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாயனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.